ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நவராத்திரி முதல் நல்ல நாளில் நீ இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கு ஒன்று நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, இன்று உன் சாயப்பா தரும் வரத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள். என் செல்லமே, நீ நீண்ட நாட்களாக உன்னுடைய கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் என்னிடம் மீண்டும் மீண்டும் வைத்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? ஆனால் அது இப்போது வரைக்கும் நடக்கவில்லை என்று என் மீது கோபப்பட்டு கொண்டிருக்கிறாய். எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு? என்னால் எதையுமே சமாளிக்க முடியவில்லையே என்று என் மீது நீ கோபமாக இருக்கிறாய். ஆம் செல்லமே, பிரச்சனைகள், துயரங்கள், சந்தோஷங்கள், செல்வங்கள் எதுவாயினும் அதை அனைத்துமே கடந்துதான் போக வேண்டும். ஏனென்றால் இங்கு எதுவுமே, இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் நிரந்தரமானது எதுவுமே இல்லை. கொஞ்சம் நம்பிக்கையோடு இரு என் செல்லமே, உன் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. என் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே என்று நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். நம்பிக்கையை நீ இழந்தால்தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது. எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள். இந்த உலகில் ஏமாற்றத்தை சந்திக்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள். அப்படி எடுத்துக்கொள்ளாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் ஏதாவது கண்டிப்பாக மாறுமா? நிச்சயமாக கிடையாது. நீ ஒரு சில நபரால் உயிராய் நினைத்த நபரால் ஏமாந்து விட்டாய். நீ ஏமாற்றத்தையே இன்னும் நீ எத்தனை நாள் தான் நினைத்து கொண்டே இருப்பாய்? அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த கட்டத்திற்கு நகன்றுவாய் என் செல்லமே. நீ நகராமல் அதே இடத்தில் உட்கார்ந்தால் இந்த நிலை மாறிவிடுமா, இல்லை எல்லாம் மாறிவிடுமா என்ன? ஆம் செல்லமே, உன்னை விட்டு சென்றவர்களின் அன்பு உனக்கு திரும்பவும் கிடைக்குமா என்று ஏங்குகிறாய். உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு மீண்டும் தேவையா உனக்கு? மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல்? உன்னுடைய அன்பு உண்மையானதுதான். உன்னுடைய பாசம் எல்லையே இல்லாததுதான். அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லையே. அதனால்தான் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்து விட்டு உன்னை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நீயோ இன்று வரை அவர்களை மறக்க முடியாமல், இழப்பையும் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். ஏங்கியது அனைத்தும் போதும் என் கண்மணியே. உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இனி பார். இனி உன் குடும்பத்தை மட்டும் பார். பாசத்தை, அன்பை. ஆம் செல்லமே, உன்னிடத்தில் பாசத்தையும் அன்பையும் கொட்டும் அவர்களிடம் மட்டும் உன் அன்பு கிடைக்க கிடைக்க அவர்கள் உன்னோடு ஒன்றி குதூகலமாக வாழ்வார்கள். உன் வாழ்க்கையும் இனிக்கும், சிறப்பாக இருக்கும். இனி உன் வாழ்வு வளம்படப் போகிறது என் செல்லமே. இது நாள் வரை கஷ்டங்களையே சந்தித்த நீ இனி தாராளமாக சந்தோஷத்தை சந்திக்கப் போகிறாய். அதை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய். உனக்கான வசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது. ஆம் செல்லமே, உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது. நான் இருக்கும் இடத்தில் செல்வம் சேரும். உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறேன். வாரங்களும் வருடங்களும் பல கடந்து விட்டதே. ஆனால் இது நாள் வரை நான் நினைத்தது நடக்கவில்லை என்றுதானே கூறுகிறாய்? நீ கூறுவது எனக்கு நன்றாக கேட்கிறது. ஆம் செல்லமே, இனி வரும் நாட்களில் உன் வீட்டில் செல்வங்கள் பெருகும் நாள். ஆம், அதை உனக்காக உன் சாயப்பா அருளப் போகிறேன். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் வழிகளும் உனக்காக நான் கண்டுபிடித்து தருவேன் என் செல்லமே. இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் என் நெஞ்சை பிழிய வைத்தன. நீ வட்ட வழி கொஞ்ச நஞ்சமல்ல, அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். பார்த்தாயா, கலங்கி கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன் திசை தேடி உனக்காக அனைத்தும் செய்ய ஓடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. ஆகவே மனிதனின் வாழ்க்கையில் ஏற்றம், இரக்கம், நடுநிலை என்ற
காலத்தின் இயற்கை பருவம் போல் எல்லா நிலைகளையும் மனிதன் தாண்டித்தான் வர வேண்டும். இயற்கைதான் வாழ்க்கை என் செல்லமே. இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலுமே மனிதனுக்கும் பொருந்தும். இயற்கை சக்கரத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லா சூழலுக்கும் ஆட்பட்டு நீ பழகிக்கொள். நான் மனதில் நினைத்த காரியம் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலேயே இருக்கிறேன். நடந்தால் என்னுடன் என் குடும்பமும் சேர்ந்து நிம்மதியுடன் இருப்பார்கள் சாயப்பா என்று என்னிடம் பாதம் தொட்டு வேண்டுகிறாய். என்ன போராட்டம் நடந்தாலும் இன்றைய பொழுது போல் நாளை வராது. இந்த நாளை சந்தோஷமாக வழி நடத்திப்பார். ஒவ்வொரு நாளும் புது புது நாளாக, புத்த புதிய நாளாக, பொலிவுடன் புத்துணர்ச்சி ஊட்டிய நாளாகத்தான் இருக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். உனக்கானது எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடு இரு என்றுதான் நான் உன்னிடம் கூறுகிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், நீ பட்ட எல்லா கஷ்டமும் எல்லா துன்பங்களுமே உன்னை விட்டு விலகப் போகுது. ஆம் செல்லமே, நீ அதனுடைய கடைசியின் கட்டத்தில் தான் இருக்கிறாய். எல்லாமே முடிந்து இப்போ நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆகவே நீ எந்த கணத்தில் என்ன நீ நினைத்தாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இனி உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியை மட்டுமே தான் பார்க்கப் போகிறாய் என் செல்லமே. ஏனென்றால் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டுக்கே வரும். அதற்கு பிறகு உன் உள்ளம் மட்டுமில்லாமல் உன்னுடைய இல்லமும் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியில் மகிழத்தான் போகிறீர்கள். ஆம் செல்லமே, உன் சாயப்பா உன்னை ஒருபோதும் வாக்கு தவறமாட்டேன். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாவற்றையும் அழித்து வேண்டியதை கொடுக்கத்தான் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோங்கிறத தெளிவாக இரு. ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்துருச்சு என்றால் அது எதனால் நடந்தது, இது அது இனி எப்படி அது நடக்காமல் இருக்கணும் என்பதை மட்டும் நீ யோசனை பண்ணி செய்து கொண்டிரு. அதுதான் உனக்கான வெற்றியை கொடுக்கும், பலனை கொடுக்கும். ஒரு நிமிஷம் என் கண்ணை உன்னுடைய கண்ணை மூடி யோசித்துப்பதான் பாறேன். யாருக்கும் எப்போதும் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றுதான் எனக்கும் தெரியவில்லை. நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கலைனாலும் அதற்கு முயற்சியை மேலும் அதிகமாக்கு. அந்த முயற்சியில் என் மேலே நம்பிக்கை வைத்து தொடங்கு. நிச்சயம் உனக்கானதை நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய எண்ணம் முழுவதையும் ஒருநிலைப்படுத்தி தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் நீ முயற்சி செய்யும் போது நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்பத்தை நான் சுலபமாக நிறைவேற்றித் தருவேன். இதோ அந்த நாள் அருகில் வந்துவிட்டது. நீ உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டு விட்டான்றால் நிச்சயம் இந்த உலகம் உன் பெருமையை பறைசாற்றத்தான் செய்யும். உனது கட்ட காலம், ஆரம்ப ஆபத்து காலம் எல்லாமே இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது என் செல்லமே. இனி எப்போதும் நல்லதையே பெற்று நலமோடு வாழ்வதற்கு உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்குத்தான் இருக்கிறது என் செல்லமே. இன்றோடு உன் கஷ்டகாலம் முடிந்து போய் வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கானது எல்லாமே வேகமாக உன்னை வந்து சேரும். ஆ, உனக்கானது நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.